Indian cinema directory. Booking open now for 2018. June 30th is the last day. Hurry up. For more details, visit www.sicd.co.in or 744-9134. பசுமை வழிச்சாலை சென்னையிலிருந்து சேலம் வரையில் அமைக்கவிருப்பதாக அரசு அறிவித்து நிலத்தை கையகப்படுத்துகிற முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. பொதுவாக இப்படிப்பட்ட திட்டங்கள் வருகிற போது விளைநிலங்கள், வனங்கள் மற்றும் குடியிருப்புகள் போன்றவை பாதிக்கப்படும் என்கிற நிலையில் தொடர்புடைய அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களின் கருத்தை அறிய வேண்டும், அவர்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களின் கருத்தை அறிவதோடு இசைவையும் பெற்ற பின்னர்தான் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சட்டத்தின் வரையறைகள் கூறுகின்றன. ஆனால் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அச்சுறுத்தி வன்முறைகளின் மூலம் அவர்களை அப்புறப்படுத்தி நிலத்தை கையகப்படுத்துவது, இப்படிப்பட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது என்கிற போக்கை கடைபிடித்து வருகின்றன. மத்திய மாநில அரசுகளின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. ஏற்கனவே இருக்கிற நான்கு வழி சாலையை மேலும் செம்மைப்படுத்த முடியும், அதற்கு சில 1000 கோடிகள் இருந்தால் போதும். ஆனால் ஏறத்தாழ 10,000 கோடி செலவில் புதிதாக திருவண்ணாமலை அரூர் வழியாக சேலம் செல்லுகிற 8 வழி சாலையை அமைப்பது மக்களின் நலன்களுக்காக, நாட்டின் வளர்ச்சிக்காக என்பதை விட கார்ப்பரேட் நிறுவனங்களின் நலன்களுக்காக, கார்ப்பரேட் முதலாளிகளின் வளர்ச்சிக்காக என்கிற எண்ணம் இன்றைக்கு பொதுமக்களிடையே வலுவாக மேலோங்கி இருக்கிறது. ஆகவே இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய, விடை சொல்ல வேண்டிய பொறுப்பு மத்திய மாநில அரசுக்கு இருக்கிறது, அரசுகளுக்கு இருக்கிறது. மாறாக இதை பற்றி பேசுவோரை கைது செய்வது, பொதுமக்களையும் கைது செய்வது என்கிற அளவில் கொடூரமான ஒடுக்குமுறைகளை ஏவும் முயற்சியில் அரசு ஈடுபடுவது வன்மையான கண்டனத்திற்குரியது. மனித உரிமை ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் வல்லுநர்கள், இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் மீது இப்போது அரசு ஒடுக்குமுறையை தொடங்கியிருக்கிறது. ஏராளமானவர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே விவசாயிகள் தீக்குளித்து தற்கொலை செய்வோம் என்று கட்சி சார்பற்ற நிலையிலே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கட்சிகள் இதில் தலையிடக்கூடாது, தொடக்கத்திலேயே அவர்களை அச்சுறுத்தி ஒதுக்கிவிட வேண்டும் என்கிற அடிப்படையில் தீவிரமான ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவது வன்மையான கண்டனத்திற்குரியது. 8 வழிச்சாலை நாட்டின் வளர்ச்சிக்கு என்ற பெயரால் மக்களை திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள். நாம் வளர்ச்சிக்கான திட்டங்களை எதிர்க்கவில்லை, ஆனால் வாழ்வாதாரங்களை அழித்துவிட்டுத்தான் வளர்ச்சி என்றால் அந்த வளர்ச்சி தேவையில்லை. தேசிய சாலையாக மாற்றப்படும், ஒவ்வொரு டோலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு டோலுக்கும் 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வசூலிக்கப்படுது. இந்த வருமானம் முழுக்க மத்திய அரசாங்கம் 400 ரூபா இருக்கிற டிக்கெட் இப்போ 800 ரூபா ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த அகலமான சாலைகளை அமைக்கும் திட்டங்கள் முழுக்க முழுக்க அரசின் திட்டமும் கிடையாது, தனியார், அரசு, பொதுமக்கள் என்கிற பெயரில் வல்லரசுகளின் ஃபார்முலா வாய்ப்பாட்டின்படி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அரசும் தனியாரும் சேர்ந்து மக்கள் மீது ஒரு திட்டத்தை திணிக்கிறார்கள். இந்த சாலைகளை அரசாங்கமே செப்பனிடப் போவதில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான நிதி முதலீட்டை செய்வதோடு அரசின் வேலை முடிந்தது. தனியார் துறையை சார்ந்தவர்கள்தான் இதை ஒப்பந்தம் என்கிற பெயரால் எடுத்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களிடத்திலே வசூல் என்கிற பெயரால் ஒரு கொள்ளையை நடத்துவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். மக்கள் சுங்கச்சாவடிகளுக்கு செலுத்துகிற அந்த சுங்க வரியைத்தான் மக்களின் தலையீடு, மக்களின் பங்கீடு, மக்களின் முதலீடு என்கிற பெயரில் மக்களை ஏமாற்றுகிறார்கள். மக்களுடைய இசைவை கேட்காமல், மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்காத வகையில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால்
அது மக்களுக்கும் அந்த திட்டத்திலே உடன்பாடு இருக்கிறது என்று பொருள். ஆனால் ஒரு திட்டத்தை தனியாரும் அரசும் சேர்ந்து நடைமுறைப்படுத்தி வரி வசூலிப்பதை மக்களின் பங்கீடு என்று சொல்கிறார்கள். சுங்கவரி வசூலிப்பதில் மக்கள் உடன்படுகிறார்கள் என்ற ஒரு பொய்யான வதந்தியை அல்லது அவதூறை தகவலை பரப்புகிறார்கள். 30 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி அமைத்து அது 10 ஆண்டு அல்லது 15 ஆண்டு என்கிற எந்த வரையறையும் இல்லாமல் அவர்கள் விரும்புகிற வரையில் மக்களிடத்தில் வாகனங்களுக்கு வரி என்கிற பெயரால் ஒரு பெரிய நீண்ட நெடிய கொள்ளையை அடிப்பதற்கு தனியாருக்கு தாரை வார்க்கிற ஒரு முயற்சி. எனவே கார்ப்பரேட் நிறுவனங்கள் பயன்பெறுவதற்காக ஆட்சியாளர்கள் கமிஷன் என்கிற அடிப்படையில் இத்தகைய திட்டங்களை கொண்டு வந்து அவர்கள் மக்கள் மீது திணிக்கிறார்கள். திணித்துவிட்டு இது மக்களும் பங்கேற்கிற திட்டம் PPP ஸ்கீம் என்று சொல்லுவது அப்பட்டமான மோசடி. 8 வழிச்சாலை எதற்காக? மக்கள் இதுவரையில் அரசியல் கட்சிகளுக்கு அதை ஆட்சியாளர்கள் தெளிவுபடுத்தவில்லை. 8 வழிச்சாலையை சேலத்தை மையப்படுத்தி ஏன் செய்ய வேண்டும்? ஏன் கன்னியாகுமரி வரையில் 8 வழிச்சாலை அமைக்கலாமே, மக்களுக்குத்தான் பயன்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து 800 தொடங்கி நான் கன்னியாகுமரி வரையில் 8 வழிச்சாலை அமைத்தால் இன்னும் இலகுவாக மக்கள் பயணம் செய்ய முடியும். ஆனால் சேலத்தை மையப்படுத்தி நடத்துவதற்கு என்ன காரணம்? பல்லாயிரக்கணக்கான குடியிருப்புகள் அகற்றப்பட வேண்டி வரும், 1000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்படும், 1000 ஏக்கர் வனங்கள் பாதிக்கப்படும், ஏராளமான மலை குன்றுகள் தகர்க்கப்பட வேண்டிய நிலை வரும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். இதனால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, தனியாரும் ஆட்சியாளர்களும் தான் பயன்பெற முடியும். அங்கே ஜிண்டால் என்கிற ஒரு நிறுவனத்தை சார்ந்தவர்கள் ஒரு நெடிய தொலைநோக்கு திட்டத்தோடு நிறுவனத்தை அங்கே ஆலையை நிறுவ இருக்கிறார்கள். அவர்கள் ஸ்டீல் தொழிற்சாலையை நடத்தி கொண்டிருப்பவர்கள். அங்கே அதற்கான தாது பொருள்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் அந்த பகுதிகளில் பிளாட்டினம் எடுப்பதற்கான தாது பொருள்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, இரும்பு தாது பொருள்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவேதான் அந்த நிறுவனத்தை அங்கே கட்டமைப்பதற்கு அந்த தனியார் நிறுவனத்திற்கு வசதியாக துறைமுகத்திலிருந்து சேலத்திற்கு தாது பொருள்களை எடுத்துச் செல்லவும் வெட்டி எடுக்கப்படுகிற பொருள்களை துறைமுகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கவும் வசதியாக இந்த 8 வழிச்சாலை அமைக்கப்படுவதாக தெரிகிறது. இதனால் நாட்டுக்கு நல்லதுதான் என்று 10ஆம் பொதுவிலே சொல்லுவதை ஏற்க முடியாது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதனால் ஏற்படுகிற வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சிக்கு உதவாது என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது. எனவே தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்கிற நிலை இன்றைக்கு விவசாயிகளிடையே மேலோங்கி இருக்கிறது என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொண்டு இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அமைச்சர் அண்ணன் பொன்னார் அவர்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர் என்பதால் அவரால் இப்படித்தான் கருத்து சொல்ல முடியும் அல்லது விளக்கம் சொல்ல முடியும். அவரே எதிர்க்கட்சி வரிசைக்கு வருகிற போது அவருடைய குரல் மக்களின் குரலாக இருக்கும் என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஆந்திரா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திற்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்ய வலியுறுத்தி, அரசு உடனடியாக ஒரு அவசர சட்டம் கொண்டு வர வலியுறுத்தி, பொலிகேக்கா என்கிற மக்களின் கர்ஜனை என்னும் மாபெரும் பேரணி பொதுக்கூட்டம் 29ஆம் தேதி திருப்பதியிலே நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியில் முன்னால் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி திரு கேஜி பாலகிருஷ்ணன் அவர்களும், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் மகன் வழி பேரன் திரு பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களும் நானும் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறோம். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை நீர்த்து போகச் செய்யக்கூடிய வகையில் அளிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இந்திய அளவில் போராட்டம் நடத்தியும் மோடி அரசு அதை கண்டுகொள்ளாமல் புறந்தள்ளுவது வன்மையான கண்டனத்திற்குரியது. விரைந்து ஒரு அவசர சட்டத்தை, வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை பாதுகாக்கும் வகையிலான அவசர சட்டத்தை
கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். South Indian cinema directory booking open now for 2018. June 30th is the last day. Hurry up. For more details, visit www.sicd.co.in or 744-9134.